கழித்து கடித்தோம் நிஷ்டையும் கைகூடும் நிவலரும் கந்த சஷ்டி கவசம் தரே சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குலமும் செங்கதி வேண்டும் சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குலமும் செங்கதி வேண்டும் காட்டி கொடுத்தவன் இவன்தான் 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 எப்படி போய் சொல்லி அப்பாவிகளை கொண்டுட்டான் எப்படி போய் சொல்லி அப்பாவிகளை கொண்டுட்டான் Thank you.
சமூக சேவை என்று மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கியவர். சிங்கப்பூருக்கு என்று விடுதலை கிடைத்ததோ அன்று வந்து விடுதலை கிடைத்திருக்கிறது என்று அழுத்தவர் தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அப்பொழுதுதான் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. பாட்டியோட அம்மா
தாடி எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் போட்டு வெளியில குளிச்சோம்னா நம்மளோட பாவம் எல்லாம் கழியுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. கங்காஸ்நானம் சொல்லுவாங்க. அதேதான், அத கங்கையில போய் குளிக்கிறது பதிலாக நம்ம வீட்லயே பண்றதே நம்ம கங்காஸ்நானம் சொல்றோம். இப்போ நரகாசுரன் அவனுக்கு மட்டும் கேட்டுதான் நம்ம என்ன வழிபட்டு இருக்கோமா? அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனை ஏன் நம்ம வழிபடுறோம்னா உலக மக்களுக்காண்டி ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வழிதேடி கொடுத்தான். உலகத்துல காலங்கள் மாறும், நல்லவங்க கெட்டவங்க மாறி மாறி வருவாங்க போவாங்க. ஆனா அவங்க கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க சொல்ற நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில செஞ்ச தப்புகளை நம்ம வாழ்க்கையில பணம் கட்டிடலாம் பாரு. குடும்பம் குழந்தை இருந்துச்சுன்னா ஓடுவியா?
கேட்டார், என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? டாக்டர் போனீங்க, என்ன சொன்னாங்க சொல்லுங்க. Okay.
சாதித்து விடலாம். வேதத்தாலும்
மாறும், ரசனையும் மாறும்.
ஆன்மாவுக்கு சொந்தமானது. அது அடுத்த பயிலும் நம்முடைய பயணி. பாவம் உன்னை கசக்கி புரியும் போதுதான், பாவம் உன்னை கசக்கி புரியும் போதுதான் நீ புண்ணியமும் செய்திருக்கிறாய் என்று தெரியவர். புதுமையும் நோயும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல, புதுமையும் நோயும் நாணயத்தின் பக்கங்கள் போல, புகழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம், புகழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி, நட்பு ரோகம், நட்பு ரோகம், லாபம் நஷ்டம், ஓட்டுதல் கூட்டுதல், லாபம் நஷ்டம், ஓட்டுதல் கூட்டுதல், இவை அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன் ஞானியாகும். Thank you.
நமக்கு நெருக்கமானோர் இறப்பதற்கு முன்பே அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு ஆடியோ ஃபைலாக ரெக்கார்ட் பண்ணியிருந்ததா என்ன Thank you.
அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் எதையுமே பயன்படுத்தாம போயிட்டார். ஆசை அனல் வேதையாகி ஈரமது பேருச்சினாலும் வேலி வெளிதான்
மறந்து போகின்றது.